Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் ஒண்ணுல எடுத்துக்காட்டு 1.21 பார்க்கலாம். இப்ப f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k மற்றும் f dot of g is equal to g dot of f எனில் ரெண்டு ஈக்குவல்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சில கணக்கில் f dot of g dot of f ஈக்குவலாக வரும். k இன் மதிப்பை காண்கன்னு சொல்கிறாங்க. செய்வோமா? f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k. முதல்ல f dot of g அப்படின்னா f of g of x. f of g of x-க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus k. இதை கொண்டு போய் f-ல போடணும். x-ங்கிற இடத்துல 2x plus k-யை சப்ஸ்டிட் பண்ணணும். மிச்சத்தை அப்படியே எழுதிடணும், சுருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கிறோம். இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f dot of g. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? g dot of f. f of x என்னது? 3x minus 2. இதை கொண்டு போய் g-ல போடணும். ஸோ இதை சுருக்கு. ஓகே, ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 3x மைனஸ் 2. இதை கொண்டு போய் போடையில் எக்ஸு டா சாரி இது எக்ஸு 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே. இது என்னது? ஜி டாட் ஆஃப் எஃப். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2. இதோடைய ஆன்சர் 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே. ஸோ 6x கேன்சல். கேலாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வா. டூ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/2 மைனஸ் 1. கே உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. கணக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆன்சர். ஓகேவா?